வணக்கம். இப்ப இந்த ஆண்டின் 15வது ஐபிஎல் சீசன் வெற்றிகரமா நிறைவடைஞ்சதை தொடர்ந்து அடுத்ததா 16வது ஐபிஎல் சீசனுக்கான வேலையை நம்ம பிசிசிஐ இப்பவே மும்முரமா துவங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல மிக மிக முக்கியமான ஒரு வேலையா அடுத்த 5 வருடத்துக்கு, அதாவது 2023ல் இருந்து 27 வரைக்கும் ஐபிஎலுக்கான ஒட்டுமொத்த ஒலிபரப்பு உரிமத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆன்லைன்ல அபிஷியலா நம்ம பிசிசிஐ நடத்தியிருந்தாங்க. அதுல சுமார் கிட்ட 48,390 கோடிகள் வரைக்கும் யாருமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இந்த உச்சபட்ச விலைக்கு அடுத்த 5 வருடத்துக்கு நம்ம பிசிசிஐ அதிகாரப்பூர்வமா வித்திருந்தாங்க. இப்படி இருக்க இப்போ இந்த 48,390 கோடியில இருந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 1,000 கோடிகள் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மிக மிக முக்கியமா நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு மட்டும் சிஎஸ்கே அணிக்கு கிடைக்க போற தொகையில இருந்து எவ்வளவு கோடிகள் பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவல்களும் இப்ப அதிகாரப்பூர்வமாக பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம பிசிசிஐக்கு இப்ப வருமானம் கிடைச்சிருக்க இந்த 48,000 கோடியில இருந்து 50%, அதாவது கிட்டத்தட்ட சுமார் 24,000 கோடி ரூபாய் இப்ப இந்த வருடம் புதுசா உள்ள வந்திருந்த லக்னோ, குஜராத் டைட்டன்ஸ் இந்த 2 அணிகளை சேர்க்காம மற்ற பழைய 8 அணிகளுக்கும் இந்த 50% தொகை, அதாவது கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் இந்த 8 அணிகளுக்கும் ஐபிஎல் நிர்வாகம் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படி 8 அணிகளுக்கு இந்த 24,000 கோடி ரூபாய் அப்படின்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 கோடிகள். இதன் மூலியமா இந்த மிகப்பெரிய தொகை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கூடுதலான வருமானமா இப்ப கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினாலே எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ் தோனி அவர் மட்டும்தான். அதனால இந்த 3,000 கோடி ரூபாயில இருந்து நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10% தொகை நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு சென்றடையும் அப்படிங்கிற மாதிரியான இந்த தகவல்களும் பாத்தீங்கன்னா இப்போ அபிஷியலா தெரிய வந்திருக்கு. அதே போல நம்ம பிசிசிஐ கிட்ட இருக்கிற மீதம் அந்த 24,000 கோடி ரூபாயில இருந்து சுமார் 6,500 கோடி ரூபாய் ஐபிஎல்ல விளையாண்ட சில வீரர்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதே போல மீதம் இருக்கிற தொகை எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் மைதானங்களை பராமரிக்கிறதுக்கும் அதுல வேலை செய்யற ஊழியர்களுக்கு இப்படி பிசிசிஐ சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செலவுகளை அந்த 24,000 கோடி ரூபாயில இருந்து நம்ம பிசிசிஐ செலவு செய்ய இருக்கிறதா இந்த தகவல்கள் எல்லாம் இப்ப தெரிய வந்திருக்கு. சோ இந்த நியூஸை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.